ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம். வெல்கம் டு எஸ்கே அஸ்ட்ரோ 360 சேனல். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் 2023 ஆண்டு ஜனவரி நிகழ்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சி நாள் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றித்தான் காண இருக்கின்றோம். இந்த சனிப்பெயர்ச்சியானது கடக ராசி லக்னத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்றால் அவ்வளவு நன்மையை தருவதற்கான வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு கம்மியான நற்பலனை தருகிற வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு காலகட்டமாக ஏழாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஆனவர் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறார். இந்த எட்டாம் இடத்து வருகிற சனியினை அஷ்டம சனி என்று சொல்கிறோம். இந்த சனியானவர் நல்ல பலன்களை விட தீய பலன்களை கொஞ்சம் அதிகமாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவான் என்பவர் நீதி, நேர்மை, நியாயம், உடல் உழைப்பு இதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தருகின்ற கிரகம். எனவே இந்த காலகட்டங்களில் அவர் எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் தொழில், வேலை, வருமானம் இந்த விஷயங்களில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் துவங்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, பணியிடை மாற்றத்துக்கு முயற்சிப்பது, இதையெல்லாம் எதையும் செய்யாமல் இருக்கின்ற பொசிஷனை அப்படியே நிதானமாக கொண்டு செல்கின்ற வழியை பார்க்க வேண்டும். நாம் வந்து ஆசைப்பட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து வேலையை மாதிரி நான் அதிக வருமானத்துக்கு போகிற மாதிரி நம்ம ஆசைப்பட்டு எந்த வருமானம் வரும் வழியினையும் நீங்கள் தொந்தரவு செய்யாமல் அப்படியே ரன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெஷர், டென்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆகக்கூடாது, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு நமக்கு ஒரு தொந்தரவு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையை நாம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு அமைதியாக இருந்தால் பார்த்துக்கணும். குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனையும் நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். நம்ம பேசும்போது கொஞ்சம் பேச்சை கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக பேச கற்றுக்கணும். அதேபோல் காதலில் நமக்கு சாதகமான முடிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கம்மி. குழந்தைகள் மூலியமாக நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதோ இல்லை குழந்தை இல்லாதனால நமக்கு ஒரு பிரச்சனை வரதோ இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் போகணும். ஆக மொத்தத்தில் இந்த 2.5 ஆண்டு காலமானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு அனுபவப்படுகின்ற காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இது இந்த 2.5 ஆண்டு காலமும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவத்தை வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான அனுபவமான எடுத்துக்கொண்டு இதில் நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீக பக்தி, ஆன்மீக வழிபாடு இந்த வழியில் உங்களை மனதை செலுத்தி நீங்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்தையும் கழித்து நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு அனுபவத்தை பெறுகின்ற காலமாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இது போன்ற பதிவுகளை உடனுக்குடன் உங்களை வந்தடைய எஸ்கே அஸ்ட்ரோ 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.